நல்லா வேலை பார்த்ததுல சந்தோஷம். ப்ளீஸ் எல்லாரும் உணவாங்க. சரி, நாங்க எப்ப உனக்கு வேலை பார்த்தோம்? ஓ, அது உனக்கு சரியா தெரியாது. நீ ஒரு மெஜிஷியனா நிறைய வேலை பார்த்திருக்க, ஆனா அது எல்லாமே எனக்காக தான், எனக்காக மட்டும்தான். நம்மள உன்ன வேலை பார்த்துட்டு இருக்கோம் ஒண்ணா. எனிவே கைஸ், நானே என்ன அறிமுகப்படுத்த? தெரியும் தெரியும், வால்டர் மேப்ரி. ஒரு வருஷம் முன்னாடி நீ செத்துட்ட. ஆமா, உங்ககிட்ட இருந்தா அந்த ஐடியா கிடைச்சது மிஸ்டர் வால்டர். நம்ம செத்த இந்த உலகம் நம்மள மறந்து போயிடும். பல கம்பெனிகளை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், அதாவது என்னோட பார்ட்னர் கம்பெனியை கூட நான் கண்ட்ரோல் பண்றேன். ஆனா விஷயம் என்னன்னா, இந்த விஷயம் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாமையே இருக்கு. இப்படி பண்றதால நீ எவ்வளவு சட்டத்தை உடைச்சிருக்க? எஸ் எஸ், எல்லா சட்டத்தையும் உடைச்சிட்டேன். எல்லாத்தையும் உடைச்சியா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பாக்கிறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் வேணும், அதுவும் நிறைய ஆடியன்ஸ் வேணும். அதனால உண்மையும் கூட அதனாலதான் உங்களை இப்படி பிடிச்சேன். ஆனா எனக்கு என்னன்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதுல இருந்து ஆப்போசிட்டா ஒண்ணு கிடைச்சா போதும். அது என்னன்னா, இந்த உலகம் என்ன முழுசா மறந்தா போதும். ஏன் தெரியுமா? தெரியும். ஏன்னா இந்த உலகம் பொதுமக்களுக்கு மட்டும்தான். இல்ல, சுத்தி முத்தி பாக்குற இந்த உலகத்துல உண்மையான சுதந்திரம் யாரு கணக்கும் தெரியாம இருக்கிறது தான் அந்த விஷயம். என்னோட நடவடிக்கை எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. என் பின்னாடியே வாங்க. வாங்க ஃப்ரெண்ட். ஒரு முயல் இடத்துல அந்த ட்ரிக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது 8 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது, சோ அத பத்தி நீ பேச தேவையில்ல. ஆமா, சின்ன வயசுல பண்ண தப்ப சின்ன வயசுலயே மறந்துறணும். என்ன சொல்றீங்க ப்ரோ? மிஸ்டர் மேஜிக் ஒலியோ? மேஜிக் ஒலியோ? அது சின்ன வயசுல. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு மேஜிக்னா ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் உங்களை மாதிரி நிறைய பேர் வேலை இல்லாம இந்த மாதிரி மேஜிக் தானே பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கீங்க. ஓகே, இப்ப எதுக்கு அதை பத்தி விடுங்க. உங்களை யாராவது ஏதாவது பெருசா பண்ணியிருந்தா ஓகே, உண்மையான மேஜிக் மாதிரி, ஐ மீன் சயின்ஸ், அதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. உனக்கு தெரியாது நான் வெளியில காட்டிப்பிய. சரி, இதை எப்படி பண்ண? ஒரு மேஜிஷியன் மத்தவங்க பாக்குற விஷயத்த மாத்தி காட்டணும் அப்படின்னு நினைப்பான். நீங்க பயந்து ஓடி வரும்போது உங்க முன்னாடி இருந்த ஒரு கருப்பு பாய் சீக்கிரமான மத்த விஷயங்களை நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டீங்க. நீங்க குதிச்ச டியூப் வெறும் 25 அடி தான் இருந்திருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், உட்காருங்க உட்காருங்க. ஏன் நிக்கிறீங்க? ஏன் கால் வலி? ஓ, அவர் சொல்றாருல. அடுத்து நீங்க அந்த டியூபுக்கு உள்ள வந்த உடனே உங்களோட கணிப்பு கரெக்ட் தான். உங்களை ஹிப்னடைஸ் பண்ணி நான் தூங்க வச்சுட்டேன். இந்த தூங்குன்ற வார்த்தை உங்களுக்கு கண்டினியூஸா கேட்டு நீங்க உடனே தூங்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் விஷயம் எல்லாம் பட்டையை கிளப்பிருச்சு. நிஜமா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியாது. அதான் உண்மை. இது ரொம்ப மோசமா இருக்கு. நிஜமா என்னால நம்பவே முடியல. இது சுத்தமா நல்லா இல்ல. கூல், இதெல்லாம் சாதாரணமான மேஜிக். இதுக்கெல்லாம் கொஞ்சம் யோசிச்சாலே போதும். இல்ல போதும், அதை நிறுத்துங்க. இப்ப நாங்க